El arco Arakam. Euridia. Al arco. Soy Arla en la 87 de Mela. 68. Okay. You will be parents. Parents put on a video put on a gang to a party. We are the best உங்களை பார்க்கலா உங்களை பார்க்கலாம். அம்மா அப்பா தான் நிறைய பேர் இருக்கீங்க. பசங்களுக்கு பேசணுமா அம்மா அப்பாவுக்கு பேசணுமா யாருக்கு பேசுறது? பசங்களுக்கா என்ன பேசணும்? பேரண்ட்ஸுக்கு. ஆனா பேரண்ட்ஸ் தான் முன்னால பாத்தீங்கன்னா நாங்களா சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஆனுவல் டே அப்போ இவ்வளவு பேரண்ட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. வருவாங்க இருப்பாங்க போயிருவாங்க. இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து தொடங்கி அட்மிஷன்லேருந்து ஆனுவல் டேலேருந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வரைக்கும் அதிகமாக இருக்குது. பிள்ளைங்க இருக்கோ இல்லையா அம்மா அப்பாக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பசங்க படிக்கிறத விட கூடுதலாக கூட உட்காந்து படிக்கிற அம்மா அப்பாக்கள் தான் அதிகமாக இருக்கு இப்போ. ரைட்டு. அப்போ அம்மா அப்பாவுக்கும் பேசணும் பசங்களுக்கும் பேசணும். இதுதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கூடிய சிக்கல். கேட்டகரிக்கு பேசணும். ஆனால் என்ன பேசணும் அப்படின்னு சில விஷயம் நான் மைண்டில் வச்சிருக்கேன். ஆனால் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் அது உங்கள்ட்ட கரெக்டாக சொல்றது போகும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பல எப்படி இருக்குன்னா சிறப்பு விருந்தினர்லாம் வருவாங்க சூப்பராக பேசுவாங்க எல்லாரும் ஹாஸ்டலில் போய் பேசிப்போம். நல்லா பேசினார்ல? ஆமாம் ஆமாம். ஆனால் என்ன பேசினாருன்னு தெரியல. என்ன பேசினாலும் தெரியாது ஆனால் நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்கிறத விட நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை பேசணும்னா உங்கள் நேரம் மிச்சமாகும்ல. அதனால் இப்போ உள்ள ஒரு மைக் வரும். நான் என்ன தலைப்பு பேசணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் தலைப்பு நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு உரையாற்றாதீங்க. இது மதுரை வேற மைக்கு பிடிச்சிங்கன்னா பயங்கரமாக வேறு பேசுவீங்க. நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. தலைப்பு மட்டும்தான். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் யாருக்கு என்ன மனநிலை இருக்கு. பெரும்பான்மையாக வகை என்ன தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள் அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம பேசலாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? ஏன்னா அவ்வளோ கல்ச்சுரல் லிஸ்ட்டு பார்த்து எக்கச்சக்கம் தான் இருந்துச்சு. 45 நிமிஷம் நீங்கள் பிரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. பாவம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மாசமா என்னை ஃபாலோ பண்ணது. 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க சார் வந்துருவீங்களே அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை. ஒரே சொல்லிட்டு வராங்க போயிட்டாங்க. இவங்க வேற போஸ்ட் வேற போஸ்டர் வேற அடிச்சுட்டோம்னா பத்திரிக்கை வேற அடிச்சுட்டோமே அப்படின்னு. ரைட். மைக் இருக்கானே? நான் கொடுத்தாச்சா? தெளிவா இருக்கீங்க. ஆ கொண்டு போங்க. ஆ என்ன பதறாரு? திருச்சி புதுக்கோட்டை அரணாங்க ஊரு. எனக்கு ஒண்ணு மதுரை அந்நியம்லாம் இல்ல. அடிக்கடி வார ஊர் தான். வருங்கால சந்ததி செல்லு பார்க்கப்படாது. செல்லு பார்க்காமல் இருக்கணும். வீட்டுல பிரச்சனை உங்களுக்கு உங்க போன பிடிக்கிறாயோ? சரி ஓகே. பேரண்ட்ஸுக்கு சொல்லணும். நன்றி. வேறு வேற தலைப்பு. சரி, இதுதான் ராஜலட்சுமி அவர்களுடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தேங்க்யூ தேங்க்யூ. வேற வேற நீங்க மைக்கே இல்லாமலே பேசலாம். சொல்லுங்க. நல்லாங்க. நீட் எக்ஸாம் பத்தி தான் டீச்சர்ஸ் சொல்றாங்களே. சரி, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். நீட் எக்ஸாம் வேற வேற என்ன பசி செய்யலே இருக்கீங்க. நவரே மாட்டார் உங்களுக்கு. ஒரு ஊரோட பிடி மாஸ்டர் கொடுங்கப்பா. அவர் தான் உள்ள போவார். முடியுங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு செல் டிவி இதெல்லாம் பார்க்க கூடாது. பேரண்ட்ஸ் பிள்ளைகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்றோம். பிள்ளைகளை மெயின்டைன் பேரண்ட்ஸ் முன்னாடி ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி பேரண்ட்ஸ் எது எது பேசணும் பேச கூடாது அதுதான் மெயின். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும். ஓகே. வேற போதை பழக்கங்கள் அடிமையாக இருக்கும். அந்த போதை பழக்கம் ஓகே. அதை பற்றி
சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஒரு கோலை எப்படி சார் செட் பண்றதுன்னு அவங்களுக்கு ஃபீட் பண்ணும் சார். ஏன்னா அவங்கவுங்க வந்து என்னவோ ஆகணும்னு தெரியாமையே இருக்காங்க, போறாங்க படிக்கிறாங்க, பேரண்ட்ஸோட டார்கெட் ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க, அதுக்காண்டி அவங்க படிக்கிறாங்க. ஆனா அவங்களோட செல்ஃபா எப்படி செட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஒரு மோட்டிவேஷன் நான் சொல்லணும் சார். ஓகே, செல்ஃபாக செட் பண்ணிக்கணும்னா அவங்களை உடனே நினைக்கிறீங்களா?